ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது சினி அப்டேட். நம்ம பார்க்குற முதல் செய்தி என்ன அப்படின்னா, விக்ரமன் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு மக்களுக்கு. விக்ரமன் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எனக்கு ரொம்பவே ஆதரவு அளிச்சிருக்கீங்க. நான் வந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருந்தாலுமே எனக்கு சில பேருக்கு வருத்தம் இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்க வரேன், உங்களை எல்லாம் நேரில் பார்த்து நன்றி கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த வகையில் விக்ரமன் விரைவில் அந்த தேதியையும் எந்த இடத்துலையும் வரப்போறாரு அப்படிங்கிறத அறிவிக்க போகிறாரு. அவர் தமிழகம் முழுவதும் போக போகிறாரா இல்லை சென்னையில் மட்டுமே வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. விரைவில் அது குறித்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுட்டு நம்ம அடுத்ததாக போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, தளபதி 67 படத்தோட டைட்டில் டீசர் விக்ரம் படத்தில் வந்துச்சு இல்லையா, ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தளபதி 67 பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த 67 டைட்டில் டீசர் எப்போ வருது அப்படிங்கிறத இணையதளம் முழுக்க நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாளைக்கு வர போகிற அப்படியே அது கிடையாதான், நாளைக்கு பட அறிவிப்பு மட்டும்தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தளபதி 67 இந்த ப்ரொடியூசர், இந்த நடிகர், இந்த இயக்குனர் எல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே சில அப்டேட்களும் வர வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ டைட்டில் டீசர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைட்டில் டீசர் வர்றதுக்கு இன்னும் 2 வார காலம் தாமதமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கணக்கு அப்படின்னா, இப்போவும் கூட நம்ம வாரிசு படம் வந்து திரையரங்கில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னுமே வந்து வாரிசு படத்தோட கலெக்ஷனை பற்றினா பேசிக்கிட்டு இருக்காங்க. வாரிசு கலெக்ஷன் 300 கோடி தாண்டி அந்த அறிவிப்பு வழி வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தளபதி 67 அப்டேட் வந்து 10 நாளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 நாளில் வரக்கூடியது இன்னோட 10 நாள் முடியுது, அநாயகமாக நாளைக்கு அந்த நாளைக்கு வந்து அந்த அப்டேட் வரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நாளைக்கு வரக்கூடிய அப்டேட் வந்து டைட்டில் டீசர் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இதை எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்டி காலேஜில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு. அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, தளபதி 67 டைட்டில் டீசர் வெளியிடக்கூடிய ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவர் எதுக்காக போகிறார் அப்படின்னா, தன்னோட ஃப்ரெண்டு சந்தீப் கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவரோட படமான மைக்கேல் அப்படிங்கிற படத்தோட விழா வந்து நடக்கும்போது ப்ரொமோஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த விழாவுக்காக தான் வந்து ப்ரொமோஷன் விழாக்காண்டி தான் லோகேஷ் கனகராஜ் வந்து கோயம்புத்தூர் போயிருக்காரு. இந்நேரம் அவர் அங்கே போய் சேர்ந்துருப்பாரு. அதை குறித்து நிறைய விவரங்கள் வெளியே வரும். அவர்கிட்டையும் தளபதி 67 பார்த்தினா அப்டேட்டுகள் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த கேட்டு அவர் ஏதாவது பதில் சொன்னார் அப்படின்னா, அதை பொறுத்து நம்ம வந்து அப்டேட்டுகள் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். தளபதி 67 கமல்ஹாசன் இருக்காரா? ஆமாங்க, கமல்ஹாசன் இருக்காரு. விக்ரம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வராங்க. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே விக்ரம் படத்தில் வரக்கூடிய கமலோட யங் ஏஜ் கெட்டப் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து இப்போ பண்ணி முடிச்சிட்டாங்களாமா, அந்த டெக்னாலஜி வந்து தளபதி 67 படத்தில் வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதைத்தான் கமல்ஹாசன் இந்த படத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றபடி கமல்ஹாசன் இந்த படத்தில் நடிப்பாரா அப்படிங்கிறது இன்னுமே கேள்விக்குரியான விஷயம் தான். தளபதி 67 யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது கேட்டாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து ரெண்டு பேர் தான், மிஸ்கின் ஒன்று, இன்னொன்று வந்து கௌதம் மேனன். ரெண்டு பேருமே அவங்களாலே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கௌதம் மேனன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது அதை ஆமோதிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு கன்ஃபார்மாக இருக்காங்க. மற்றபடி இப்போதைக்கு கொடைக்கானலுக்கு வந்து ஷூட்டிங் போயிருக்காங்க. அந்த கொடைக்கானலில் வந்து மன்சூர் அலிகான் வச்சு ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. அது உறுதியான தகவல்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான உண்மையான தகவலா அப்படிங்கிறது தெரியல. அந்த வகையில் இந்த 2 அப்டேட்டுகளும் வந்து தளபதி 67 வந்து ஏற்கனவே வந்து அப்டேட்டில், அடுத்தடுத்து என்ன அப்டேட்டில் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில் வந்து விக்ரம் 2 அப்படிங்கிற படத்தில் வந்து நம்ம நடிகர் விக்ரமும் இணையப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது குறித்து விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு பேச்சே இல்லை, விக்ரம் 2 பற்றி அவங்க யோசிக்கவே இல்லைங்கிறது தான் தகவலை வெளியாகிருக்கு. உண்மை என்ன அப்படின்னா, இப்போதைக்கு தளபதி 67 மட்டும்தான் அவர் கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ். இதுக்கு அப்புறமா கைதி 2 கதை வந்து ரெடியாக இருக்குது. அந்த கைதி 2 கதை வந்து கைதி 1 படத்தோட பின் கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், முடியும் போது அது அடுத்த பாட்டுக்கு வந்து லீடுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 2 படங்கள் மட்டும்தான் கதையை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜோட கையில வந்து தளபதி 67 கதை, அது ரெண்டையும் ஃபுல் பேக்கேஜோட ரெடியாகி படத்துக்கு ஷூட்டிங் போயிருக்காங்க. அது முடிஞ்சு ரெடியாக அப்புறம் தான் கைதி 2 போவாரு. கைதி 2 போறதுக்கு எப்படியுமே எனக்கு தெரிஞ்சு தீபாவளி கிட்ட ஆயிரும். தீபாவளி ஆனதுக்கு அப்புறமா தீபாவளியில இருந்து கைதி 2 ரெடி பண்ணி அடுத்து கொண்டு வந்து விக்ரம் 2 வர்றதுக்கு வந்து அடுத்த வருஷம் மீட் ஆயிரும். எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2024 எலெக்ஷன் எல்லாம் மணிரத்னமும் கதையை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஹெச் வினோத்தும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஹெச் வினோத்தும் கேட்கும்போது கமல்ஹாசன் தரப்புல இருந்து
விக்ரம் கால் வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்னோத் ஒருவேளை கமல்ஹாசன் வந்து ஹெச்னோத்துக்கு கூப்பிட்டு அவர் பேசினார் அப்படின்னா ஹெச்னோத் வந்து அந்த படத்தை வந்து ரெடி பண்ணி கொண்டு வரதுக்குள்ளே வந்து 3 மாசத்துக்குள்ள ரெடி பண்ணிடுவாரான்னு தெரியல. அப்படி ரெடி பண்ணி அந்த படம் போகுமா இல்லை ஏற்கனவே மணிரத்னம் கதையை ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மணிரத்னம் படம் வந்து ஒரு பெரிய படமாக இருக்கும், அது வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய படமாக இருக்கும். மணிரத்னம் படம் தயாராச்சு அப்படின்னா 2024 தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே ரிலீஸ் அறிவிச்சிட்டாதான் அதனால் அதை பின்வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடி 2024 கமல் படம் வரணும். அப்படினால மணிரத்னம் படத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மணிரத்னம் படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா ஹெச்னோத் படத்தை கொண்டு போகலாம். ஆனால் ஹெச்னோத் படம் ஒரு அரசியல் பேசும் ஒரு படமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதனால கமல்ஹாசன் எதை தேர்ந்தெடுப்பாருங்கிறது இன்னுமே கன்ஃபியூஷனாக இருக்கு. இது குறித்து வலைபேச்சு அவங்க வந்து ஏற்கனவே ராஜ்கமலில் நாங்கள் விசாரிச்சதாகவும் அதனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ஹெச் வினோத் தான் வந்து படத்தை தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் சில விஷயங்கள் வந்து சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம விசாரிச்ச அளவுக்கு கமல்ஹாசன் இப்போ அடுத்து வந்து மணிரத்னம் படத்தை மட்டும் தான் பண்ண போறாரு, அதை தான் கன்சிடர் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா 2024 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டேட்டு, அது வந்து பெரிய பட்ஜெட் படமா இருக்கு. பெரிய பட்ஜெட் படம் அப்படி இல்லாமல் எல்லாரோட கால்ஷீட்டும் ஒரே நேரத்தில் கிடைக்கிற நேரம் வந்து ரொம்பவே சுலபமான விஷயம் கிடையாது. மணிரத்னம் அவர்கள் கூப்பிட்ட உடனே எல்லாருமே வருவாங்கிறது கமல்ஹாசன் வந்து அதை விட்டுக் கொடுக்க முடியாது. அதனால மணிரத்னம் படத்தை தான் முதல்ல போவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் ஹெச்னோத் படத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் பாரஞ்சி இது வரைக்கும் எந்த ஒரு கதையுமே ஃபைனலைஸ் ஆகல. மணிரத்னம் சொன்ன ஒன்லைன் மட்டும் தான் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. ஹெச் வினோத் வந்து ஒரு லைன் மட்டும் தான் சொல்லியிருக்காரு, அந்த கதையை வந்து நம்ம ஃபுல்லாகவே முடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பா ரஞ்சித் வந்து ஒரு ஐடியாவை தான் சொல்லியிருக்காரு தவிர அவரும் ஒரு கதையை ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம மகேஷ் நாராயணன் அவரோட படம் வந்து கமல்ஹாசன் வந்து எப்போ பண்ண போறாருங்கிறது தகவலே இல்லை. அநேகமாக இந்த 3 படங்களுக்கு அடுத்து தான் அவர் பண்ண போறாரு. பா ரஞ்சித் படம் வந்து மிகப்பெரிய அரசியலை பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும், அது எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் கமல்ஹாசனோட அப்டேட்டா இருக்கும் போது. இதே பா ரஞ்சித் சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, பா ரஞ்சித் இப்போ இயக்கிட்டு இருக்கிற விக்ரம் வச்சு எடுக்கிற தங்கலான் படம் வந்து விரைவில் முடிஞ்சிட்டு அதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கே 2 மாதம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வந்து அதுக்கு தேவைப்படும். அது வந்து இந்த வருஷம் வெளிவருமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். அப்படியே வந்தாலும் நவம்பர் டிசம்பரில் தான் வெளியாக வாய்ப்பு இருக்குது. அப்படியே வர முடியல அப்படின்னா அது அடுத்த வருஷம் தள்ளி போகலாம். இந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் வந்து பா ரஞ்சித் வருவார். அப்போ ஃப்ரீயாக இருந்தாருன்னா இதுக்கு வருவார், இல்லை அப்படின்னா நட்சத்திரம் நகர்கிறத மாதிரி ஒரு சின்ன படத்தை ஒரு 3 மாதம் முடிக்கக்கூடிய படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கமல்ஹாசன் கிட்ட வருவார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த வகையில் எல்லா டைரக்டரும் எல்லா இயக்குநர்களும் ஒன்று கொண்டு இதை தான் இருந்துட்டுருக்காங்க. இதோட கூடி வந்து விஜயோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, தளபதி 67 அப்புறமா வந்து அட்லி படத்தில் அட்லியோட தளபதி 68 படத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதி 68 அப்படிங்கிற படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் விஜய் வந்து நடிச்சிட்டு இருக்கிற படங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான கோணத்தில் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக ஒரு ஹிந்தி பெட்டெல்லாம் கவர் பண்ணுற ஒரு படமாக இருக்கலாம். அதை ஷாருக்கானும் வந்து சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வகையில் விஜய் கமல்ஹாசன் இந்த 2 பேரும் வந்து கோலிவுட் தாண்டி இந்திய அளவில் வந்து இந்தி நடிகர்களாக வந்து கமல் ஏற்கனவே நிரூபிச்சிட்டாரு. இப்போ விஜய்க்கு வந்து அந்தளவுக்கு பலம் இருந்தாலும் ஒரு படம் மூலமாக நிரூபிக்கவே இல்லை இது வரைக்கும். ஆனால் இந்த தளபதி 67 தளபதி 68 இந்த 2 படங்கள் மூலமாக அவர் இந்திய லெவலில் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து அஜித்துக்கிட்ட வந்தோம் அப்படின்னா, அஜித் சார் என்ன பண்ண போகிறாரு, அஜித் வந்து அடுத்து என்ன படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து விக்னேஷ் சிவனோட சேர்ந்து படம் பண்ண போகிறாரு. அதுவுமே வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் படம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விக்னேஷ் சிவன் படத்துக்கு அப்புறமா நம்மளோட அஜித் வந்து யார் கூட இணைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுதிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திட்டு இருந்த நம்மளோட ஆரம்பம் படம் இயக்குனரோட தான் இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அஜித்தோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் வந்து நம்ம விஷ்ணுவர்தன் தான். அவரை வச்சு ஒரு பில்லா 2 அப்படிங்கிற மாதிரி பில்லா மாதிரி ஒரு சூப்பரான படத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பில்லா மாதிரியான படத்தை ஒரு கேங்ஸ்டர் படத்தை வந்து அடுத்து கொண்டு வருவாரு. ஏன்னா மறுபடியும் கேங்ஸ்டருக்கே போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால ஏற்கனவே வந்து ஒரு மிலிட்ரி ரிலேட்டடான ஒரு படத்தை வந்து ஹிந்தியில கொடுத்துட்டு தான் இப்போ வந்து விஷ்ணுவர்தன் ஃப்ரீயா இருக்காரு. அவர்கிட்ட வந்து அஜித் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம வருங்காலத்தில் நம்ம வந்து அப்டேட்ல பாத்துக்கலாம். இது சினிமினி அப்டேட். நம்ம வந்து இன்னும் நிறைய அப்டேட்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அப்டேட் தேவை அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது லிரிக்ஸ் மினி எக்ஸ்பிளைன் சிம்பிளி அப்படிங்கிற சேனல்ல வரக்கூடிய சினிமினி அப்டேட். நான் உதய், பாய்.